ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் கொரோனா வைரஸின் காரணமாக இந்தியா முழுக்க இந்த பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த பொது முடக்கத்தின் காரணமாக அதிகப்படியான பாதிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா புலம்பு தொழிலாளர்கள் தான் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தாங்கள் பணி செய்த அந்த மாநிலத்திலிருந்து தங்களோட சொந்த மாநிலத்துக்கு போயிருக்கிறாங்க மிக குறிப்பாக பார்க்கணுன்னா பீகார் மாநிலம் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தற்போது சொந்த மாநிலத்தில் திரும்பி இருக்கிறாங்க இவங்க அனைவருமே ஃபோர்டீன் டேஸ் குவாரண்டைனில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள்ல இருந்த பிறகு தான் வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் அமைக்கப்பட்டு அங்கே சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு தான் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க மேற்கொண்டு இன்னுமே அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் இன்னும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் இருந்துகிட்டு இருக்காங்க மிக குறிப்பாக இப்படியாக தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் இருந்தவங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவு முறையும் வச்சிருந்தாங்க பீகார் மாநில அரசு தற்போது இதை நீக்கிடலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் மற்ற மாநிலங்களில் இருந்து இப்போதான் நம்முடைய சொந்த மாநிலத்துக்கே வந்திருக்கிறாங்க இதன் காரணமாக ஏற்கனவே நீங்கள் தலைவர்களை அறிவிச்சுட்டீங்க யார் வேணா பேருந்துகள்லையோ இல்லை ரயில்வே ஏரியோ போகலான்னு சொல்லிட்டீங்க இந்த இடத்துல எப்படி இவர் தான் இடம்பெயர்ந்த தொழிலாளர் கண்டுபிடிப்பீங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால இனிமேல் இது போல பதிவு செய்யக்கூடிய தேவையும் வேணாம் அதே போல ஏற்கனவே அவங்க நம்ம பீகார் மூலம் வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை டேஸ் குவாரண்டைனும் பண்ண வேண்டிய அவசியம் அந்த மாநிலத்தினுடைய பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலாளர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு இந்த நிலையில தான் இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாநிலங்களும் இப்படியாக டேஸ் இருந்து வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு பல விதமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு இலவசமாக அரிசி பருப்பு உணவுகள் தானியங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்ல மிஞ்சு பணம் அதிகமா பணம் கூட இருந்தாங்க இருந்தாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா பீகார் மாநில அரசு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் இலவசமாக ஆணுரைகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க காண்டம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எங்களுடைய மாநில அரசுக்கும் இருக்கு அதன் காரணமாக சுகாதாரத்துறை அமைச்சகத்தோட சேர்ந்து கேர் இந்தியா அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து இந்த இலவசமாக ஆணுரைகள் நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் குவாரண்டைன் பீரியட்ல தனிமைப்படுத்தல் பீரியட்ல இருக்கிறதுனால அதிகமான தேவையற்ற கர்ப்பங்கள் நிகழ்வத நம்மளால் பார்க்க முடியுது அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுக்கவே பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநில அரசும் இலவசமாக இந்த காண்டம்ஸை வழங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த தனிமைப்படத்துல வெளியில் வெளியில போனவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க தேவையற்ற கர்ப்பங்களை இந்த நேரத்துல குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடும்ப கட்டுப்பாட்டு ஆலோசனைகளை பற்றியும் அதற்கு தேவையான உபகரணங்களை பற்றியும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க பீகார் மாநில அரசு நன்றி மற்றும் செய்த சந்திக்கிறேன் வணக்கம்